ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி சுலபமாக பட்டர் பேப்பர் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாங்க. ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் எந்த பவுலில் வந்து பிளேஸ் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த பவுலுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து அதை வந்து திருப்பி வச்சு கட் பண்ணிக்கணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிசர் வச்சு அந்த ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாங்க. பட்டர் எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வந்து ஹீட் பண்ணுங்கள். ஸோ வந்து பட்டர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 10 பட்டர் ஷீட்ஸ் வரைக்கும் செய்யலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸும் அப்ளை பண்ணிடுங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ பட்டர் வந்து எனக்கு வந்து மீதி இருக்குங்க. இவ்வளோ இன்னும் இருக்கிறதுனால வந்து நான் நிறையா ஷீட்ஸ்க்கு செய்யலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸ் பட்டர் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர் இல்லைனா ஏதாவது ஒரு கிளாத் வச்சு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்புறம் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் காய வச்சு ப்ளேஸ் பண்ணுங்கள், இந்த நல்லா காஞ்சிரும். ஸோ பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஒரு ப்ளெயின் ஷீட் எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து ஒரு நார்மல் பேப்பர் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக கவுத்திட்டு ஸோ ஒரு ஹார்ட் ஷேப்பை நான் வந்து ஒரு பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தனியாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளேட் மேலே வந்து வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு நார்மல் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ ஆயில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா சைட்ஸ்லையுமே வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாங்க. அதுவே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸஸ்ஆர் ஆயிலை வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கிளாத் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுருங்க, ஒரு 5 to 10 minutes. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து சிம்பிளாக ரொம்ப சூப்பராக நம்ம வந்து வீட்டில் வந்து அழகாக பட்டர் ஷீட் ரெடி பண்ணுறோம். ஸோ பட்டர் தான் நம்ம பண்ணலாம், இல்லைனா ஆயில் வச்சு நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.